என் பேர் சுந்தர்ராஜ். நான் ஸ்டெர்லைட் காப்பரில் ஹெச்சிஎஸ்ஆராக ஒர்க் பண்ணுறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தையே புரட்டி போட்டுச்சு. அதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இன்றைக்கி 5வது நாள் இன்ன வரைக்கும் வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கூட இல்லை பெரும்பாலான மாவட்டத்தில். அப்படி இருக்கிறப்ப நம்ம மக்களுக்காக சேவை செய்கிறதுக்காக நம்ம ஸ்டெர்லைட் காப்பர் மூலமாக அவங்களுக்கு நம்மளால் உதவிகளை நம்ம நிறையா செஞ்சுட்டு வரோம். அதில் முக்கியமானது உயிர் காக்கிறதுக்காக படகு அமைச்சு அவங்கள காப்பாற்றுறது, அப்புறம் அவங்களுக்கு தேவையான உணவு பண்டங்கள் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய வேலை வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம். வரலாறு காணாத அளவுக்கு வெள்ளத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டு மக்கள் தான் மிகுந்த சிரமத்துக்குள் ஆளானார்கள். எல்லா இடத்துலையுமே மினிமம் 6 அடி தண்ணி இருக்குது. எல்லாரும் வீட்டுகளையும் தண்ணி வந்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள் முழுவதும், உணவு இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்தில் நமது ஸ்டெர்லைட் நிறுவனம் தாமாக முன்வந்து அவ்வளவு பேருக்கும் இலவசமாக உணவு, குடிக்க தண்ணீர், மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்து உதவிட்டு இருக்கிறாங்க. தூத்துக்குடி மக்கள் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களை மீட்டெடுக்கிறது எங்களுடைய முதல் நோக்கம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நாள் முடியறதில்லை, நாங்கள் தொடர்ந்து இந்த பணியை மேற்கொண்டே இருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு நாள் மட்டும் இல்லை, எங்களுடைய டீம் ஒரு 100 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இந்த ஸ்டெர்லைட் காப்பரில். ஸோ எல்லாருமே முழு ஃபோக்கஸோட மக்களை எப்படி பழைய கொண்டு வரணும், அவங்களை எப்படி அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் தேவைப்படுது அதை மீட்டெடுக்க நாங்கள் என்னென்ன பண்ணுமோ அதை முயற்சி பண்ணிட்டுருக்கோம். இந்த ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனத்தில் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 மேற்பட்ட மக்களுக்கு வந்து உணவு தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளும் கண்டிப்பாக ஸ்டெர்லைட் நிறுவனம் வந்து இந்த மக்களை பாதுகாக்கிறது வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கு, இன்னும் இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கு, நாமும் அதை திரும்ப போடுறோம். ஏரியாவில் ஒரு வாரமாக மழை தண்ணி ரொம்ப கஷ்டம். மழை தண்ணியில் என்னால் ரொம்ப கஷ்டம், தொழில் போக முடியல. தொழில் போக முடியாமல் சாப்பாட்டுக்கே ஒரு சில இது திண்டாட்டமாக தான் இருக்குது. ஸ்டெர்லைட்டில் சாப்பாட்டு வரை மற்ற ஸ்நேக்கு தண்ணி தேங்க வசதியெல்லாம் நிறைய செய்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு வந்தோம். கேள்விப்பட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு தந்திருக்காங்க சாப்பாட்டு வசதியெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருவாங்க. நாளைக்கு சாப்பாட்டு வசதியெல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டெர்லைட்லேருந்து நாங்கள் வந்து இல்லை நிவாரணத்துக்காண்டி நாங்கள் எல்லோரும் எங்கள் ஊர்லேருந்து எல்லோரும் வச்சுருக்கோம். அந்த தூத்துக்குடி மக்களுக்காண்டி இந்த நிவாரண உதவிக்காண்டி நாங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து நாங்கள் உறவு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னமும் செய்வோம், அடுத்த கட்டம் எங்களுடைய அதையும் செய்வோம்.